விசிட்ட கொண்டு போய் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம், விசிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 2019 புக்கு கொடுக்கறத வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவாதம் கொடுத்தாரு. ஆனால் இது வரைக்கும் அது நடக்கலை. பட் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டு லாஸ்ட் டேட் 26ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இதில் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா நோட்டி இல்லைனா தான் பரீட்சை எழுத முடியுங்கிறது விதி, சரிங்களா? அதுதான் வந்து அந்த பிரேடி நிர்வாகம் வந்து சொன்னாங்க. பட் இந்த தடவை என்ன பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஆன்லைன் எக்ஸாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பட் என்னன்னா கீழே வந்து சின்னதாக வந்து ஸ்டார் போட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து நிலுவைத் தொகை கட்டினா தான் நாங்கள் வந்து ஹால்டிக் கொடுப்போம் அப்படின்னு சில குழப்பமான சூழ்நிலை உருவாக்குறாங்க. அவங்க பணம் கட்டினா தான் வந்து ஹால்டிக் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணு சொன்னால் நாங்கள் எல்லாத்தையும் டியூ பண்ணி கிளியர் பண்ணிட்டு ஒரே வேலையை முடிச்சிருவோம். யார் யாருக்கு பணம் கட்டினா யார் யாருக்கு பணம் கட்டல அப்படிங்கிற விஷயத்தை வந்து குழப்பமாக தான் வந்து முடியுது. ஸோ அது ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. ஆனால் புக்கு வர ஆகாமல் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஸ்டூடெண்ட் வந்து தயாராக இல்லை. இல்லை எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு பண்ண சொல்லிடுறாங்க, ஆனால் ஆல் டிக்கெட் வராது. அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா புக்கு வாங்காமல் திரும்ப திரும்ப எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான், புக்கு கொடுக்காம நாங்கள் கொடுக்காம ஸ்டூடெண்ட் புக்கு வாங்காமல் பரீட்சை எழுதுறதுக்கு தயாராக இல்லை. இதை வந்து பிரேடி நிர்வாகம் மனசில் வச்சுக்கிட்டு எக்ஸாம் வந்து புக்கு கொடுக்குறது தள்ளி போட்டால் எங்களை நாங்கள் ஸ்டூடெண்ட்டு காப்பாற்றிக்க முடியும். ஏன்னா ஸ்டூடெண்ட் தவறான வார்த்தையை யூஸ் பண்ணி எங்களோட கோரிக்கை கூட, ஏன்னா ஸ்டூடெண்ட்டு வந்து தவறான வார்த்தையை யூஸ் பண்ணி எது காசு வேணும்னு கேட்குறாங்க. இந்த வார்த்தையை நாங்கள் ஏதோ ரிப்ளை பண்ண போய் பிரச்சனை ஆகி அடிக்கடி நிறைய கொண்டு வரோம். பையன் மட்டும் வரல, கூட நாங்கள் உருவாகிட்டு இருக்கேன். இது நாங்கள் பல முறை சொல்லிவிட்டோம். அவங்க ஆன்லைன் ஆன்லைன் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து நாங்கள் எங்களுடைய கஷ்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் கோஆர்டினேட்டர்னா எங்களோட ரோல் என்னன்னு அவங்க இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லைனும். இது நாள் வரைக்கும் அதாவது ட்ரேடு ஆரம்பிச்சதுலேருந்து இது நாள் வரைக்கும் இந்த எல்ஐசின்னு ஒன்று இப்போ ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர அதுக்கு முன்னாடி வரைக்கும் கோஆர்டினேட்டர் ரோல் என்ன, அதோட பேக்ரவுண்டை வச்சு எப்படி யூனிவர்சிட்டி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் எல்ஐசின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மற்ற காலேஜை வளர்த்துட்டு இருக்காங்களே தவிர ஸ்டூடெண்ட்டை வளர்க்குற மாதிரி தெரியல. ஏன்னா அட்மிஷன் நிறைய குறைஞ்சிருக்கு. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு நிகழ்வு தான். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான மோசமான ஒரு உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு கொடுக்காது தான். டியூஷன் ஃபீஸ் வாங்குறது புக் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு தான் வாங்குறாங்க, அது ஏன் புக்கு கொடுக்கல? இது நாள் வரைக்கும் அந்த யூனிவர்சிட்டியில் இதை கட்டுப்படியான ஃபீஸு இப்போ ஏன் கட்டுப்படி ஆகலை? அதுக்கான காரணம் எங்களுக்கு சொல்ல மாட்டேன்றாங்க. கேட்டால் பிப்ரவரி மாதம் தாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் வரப்போது இது வரைக்கும் எங்களுக்கு சரியான எல்ஐசி கொடுக்குறதுக்கு முன்னாடி ஸ்டடி சென்டர் ஸ்டேண்ட் வந்து 30,000-45,000 தான் இருக்குது சார் அட்மிஷன் பண்ணி. இப்போ அவங்க எல்ஐசி கொடுத்ததுக்கு அப்புறம் 10 to 1 times தான் இருக்குது ஸ்ட்ரென்த். ஏன்னா கோஆர்டினேட்டர் வந்து மூலம் முடுக்க எல்லா விளம்பரம் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்டும் சேர்க்குறாங்க. பையன் ஃபீஸே கட்டினாலும் எல்லா கோஆர்டினேட்டரும் முதல்ல வச்சு இப்போ பையனுக்காக கட்டுறாங்க, ஒரு ஹெல்ப் மோட்டிவேஷனில் பண்ணுறாங்க. ஆனால் காலேஜில் போனதுக்கு அது வாய்ப்பு கிடையாது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமானது நோடியூ. நோடியூ தான் இப்போ வந்து ஒரு முக்கியமான ரோலாக இருக்குது. சார் என்னன்னா இதுவரைக்கும் நம்ம யூனிவர்சிட்டியில 35,000 அட்மிஷன் ஆயிருக்கு, 35,000 அட்மிஷன் இப்போ வந்து வெறும் 3,000 ஆயிருக்கு. என்ன காரணம்னா என்ன